ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் பயிற்சி நிலையத்தில் தேசிய புதிய நிர்வாக முறைகள் மற்றும் ஆளுமை திறன் கருத்தரங்கம் மற்றும் ஐஐபிஏ புதுச்சேரி கிளையின் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் பயிற்சி நிலையத்தில் தேசிய புதிய நிர்வாக முறைகள் மற்றும் ஆளுமை திறன் கருத்தரங்கம் மற்றும் ஐஐபிஐ புதுச்சேரி கிளையின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இதில் இந்திய பொது நிர்வாக நிறுவன புதுச்சேரி கிளை தலைவர் தனபால் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றினார் இதைத் தொடர்ந்து ஆண்டறிக்கை வாசித்தார் அதில் புதுடெல்லியில் உள்ள தலைமை இந்திய பொது நிர்வாகத்தின் செயல்பாடு மற்றும் புதுச்சேரி கிளையின் செயல் மற்றும் நடைமுறைகளை மாணவ மாணவிகளிடம் எடுத்துரைத்தார் இந்த விழாவில் பேராசிரியர் ஸ்மிதா கலந்து கொண்டு இந்திய அரசின் கரும யோகி திட்டம் பற்றி விரிவாக விளக்க உரையாற்றினார் இதில் அரசு ஊழியர்களின் புதிய செயல் திட்டம் நிர்வாகத்தை திறமையாகவும் ஆளுமை தன்மையுடனும் எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றிய திட்டத்தின் நோக்கத்தை கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறை பேராசிரியர் சாருமதி கலந்து கொண்டு அரசாங்க நிர்வாகத்தின் திறமையையும் மற்றும் மேலாண்மை பற்றி எடுத்துரைத்தார் மேலும் அரசு நிர்வாக செயல்பாடுகளும் டிஜிட்டல் இந்தியா செயல்பாடுகளின் மூலம் நிர்வாகத்தின் ஆளுமை திறன் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்க கூடிய திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு பொது சுகாதாரத்துறை செயலர் பங்கஜ்குமார் ஜா சிறப்புரையாற்றும்போது இன்று மத்திய அரசின் பல திட்டங்கள் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைப்பதற்கு புதிய நிர்வாக நடைமுறை மற்றும் ஆளுமை திறமையினை அறிமுகப்படுத்தி உள்ளது என்றும் அதில் முக்கியமாக பொது சுகாதாரத்துறையில் பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ வசதி கிடைக்க தகவல் தொழில்நுட்ப வசதியினை பயன்படுத்தி வருவதாகவும் அதன் மூலம் பொதுமக்கள் மருத்துவ வசதி கணினி மயமாக்கப்பட்டுள்ளது என்றும் மாணவ மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் இந்திய பொது நிர்வாகம் புதுடெல்லியில் மத்திய மற்றும் மாநில அரசிற்கு தேவையான பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் புதுச்சேரி கிளையின் ஐம்பத்தி ஆறாவது விழாவிற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி கிளையின் அரசு ஊழியர்களுக்கான பயிற்சியுடன் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பொது நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தையும் மாணவர்கள் அரசு வேலை பெறுவதற்கும் போட்டித் தேர்வை எதிர்கொள்வதற்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சியினை அளித்து வருகிறது என்று கூறினார் ஏ பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஐஐபிஏ பொருளாளர் பேராசிரியை ஆஷா துணை செயலாளர் ஜெய விஜயன் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் அருகில் மட்டும் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்